Hi friends, welcome to High Tech Institution. This is Devi. நம்ம இன்னைக்கு பைத்தான்ல என்ன பார்க்க போறோம்னா வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ்ட் இன் பைத்தான், அதுதான் நம்ம இன்னைக்கு செஷன்ல பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி எங்கள் ஹைடெக் இன்ஸ்டியூஷன் பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். எங்கள் இன்ஸ்டியூஷனில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஐடி ரிலேட்டட் கோர்சஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். நெட்ஒர்க் பேஸ்டு கோர்சஸ், க்ளவுட் கம்ப்யூட்டிங், டெவாப்ஸ் ட்ரைனிங், மல்டிமீடியா அண்ட் அனிமேஷன் கோர்சஸ் அண்ட் ஆல் அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அஸ் வெல் அஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ட்ரைனிங்கும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். போத் ஆன்லைன் அண்ட் கிளாஸ் ரூம் ட்ரைனிங் ரெண்டுமே நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களுக்கு கிளாஸ் ரூம் ட்ரைனிங்கில் இன்ட்ரெஸ்டட்னா எங்கள் லொக்கேஷன் பாண்டிச்சேரி, சென்னையில் தாம்பரம் சானிட்டோரியம், வேளச்சேரி, திருவாரூர் அண்ட் திருநெல்வேலியில் இருக்குது. உங்களுக்கு கிளாஸ் ரூம் ட்ரைனிங்கில் இன்ட்ரெஸ்டட்னா இந்த லொக்கேஷனில் வந்து எங்களை ரீச் பண்ணலாம். உங்களுக்கு ஆன்லைன் ட்ரைனிங்கில் இன்ட்ரெஸ்டட்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அபோ நம்பர் 7092909192 ஆர் 8220217640 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஜஸ்ட் ஹைடெக் ஆன்லைன் ஈஸி ட்ரைனிங்ன்ற கோட்வேர்ட் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவல் ஃபீஸ்லேருந்து 3000 ரெடியூஸ் பண்ணி நாங்கள் உங்களுக்கு கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். எங்கள் இன்ஸ்டியூஷனில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாமே இண்டிவிஜுவல் ட்ரைனிங் தான் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட்னா நீங்கள் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். பைத்தானில் என்னெல்லாம் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோன்றதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னென்னா, ஜென்ரலாக நம்ம ஒரு ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுற எல்லா மேத்தமெட்டிக்கல் அண்ட் லாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்க்கும் யூஸ் பண்ணுற எல்லா சிம்பிள்ஸ் தான் ஆப்ரேட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, பைத்தானில் என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா ஃபர்ஸ்ட் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், ரிலேஷனல் ஆப்ரேட்டர், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர், மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர், ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் அண்ட் பிட்வைஸ் ஆப்ரேட்டர். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ரேட்டர் பற்றியும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்னா என்னென்னா பேசிக் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் நம்ம யூஸ் பண்ணுற சிம்பிள்ஸ் தான் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இதெல்லாமே பேசிக்காக நம்ம மேத்தமெட்டிக்கல் கேல்குலேஷன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் தான் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். இதில் என்ன எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்கன்னா ட்ரங்கேட்டிங் டிவிஷன் அண்ட் எக்ஸ்போனென்ஷியல். ட்ரங்கேட்டிங் டிவிஷன்னா என்னென்னா நார்மல் டிவிஷன் மாதிரி தான், பட் டெசிமல் வேல்யூவில் ஆஃப்டர் த டிஜிட்க்கு அப்புறம் நமக்கு எதுவுமே டெசிமலுக்கு அப்புறம் எந்த டிஜிட்டுமே நமக்கு பிரிண்ட் பண்ணாது, அதுக்கு முன்னாடி இருக்க வேல்யூ மட்டும் தான் நமக்கு பிரிண்ட் பண்ணும். ஸோ அதுதான் வந்து ட்ரங்கேட்டிங் டிவிஷன். நெக்ஸ்ட்டு எக்ஸ்போனென்ஷியல். எக்ஸ்போனென்ஷியல்னால் என்னென்னா இப்போ ஒரு நம்பர் 2^3ன்னு கொடுப்போம், 4^5ன்னு கொடுப்போம், அந்த மாதிரி பவர் வேல்யூ செக் பண்ணி பவர் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு எக்ஸ்போனென்ஷியல் ஆப்ரேட்டர் தான். இந்த ஆப்ரேட்டர் என்னென்னா டபுள் ஸ்டார் சிம்பிள். டபுள் ஸ்டார் கொடுத்தோம்னா நமக்கு எந்த ரெண்டு நம்பர் கொடுக்குறோமோ அந்த ரெண்டு நம்பருடைய பவர் கண்டுபிடிச்சி நமக்கு ஆன்சர் தரும். ஓகே, இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடிஷன். இப்போ ரெண்டு வேல்யூக்கான அடிஷன் வேல்யூவை நான் இப்போ கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ 5 55 + 14 கொடுக்குறேன். ரெண்டு வேல்யூ ப்ளஸ் பண்ணி எனக்கு ரிசல்ட் பிரிண்ட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு சப்ட்ராக்ஷன் 60 - 40. 60 - 40 எனக்கு 20ன்னு டிஸ்பிளே பண்ணுது. ரெண்டு வேல்யூவும் செப்ரேட் பண்ணி எனக்கு அவுட்புட் டிஸ்பிளே பண்ணுது. நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷனில் 45 × 76 ரெண்டு வேல்யூவும் நான் வந்து மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ எனக்கு ஆன்சர் வந்து என்ன பிரிண்ட் பண்ணுதுன்னா 3420ன்னு எனக்கு வந்து ஆன்சர் பிரிண்ட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிவிஷன். டிவிஷனுக்கு நான் 50 54 / 25ன்னு கொடுக்குறேன். எனக்கு வேல்யூ டெசிமலில் பிரிண்ட் பண்ணுது. ஓகேவா, இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி அதுக்கான வேல்யூ டெசிமல் வேல்யூவாக எனக்கு பிரிண்ட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு நெகேஷன். நெகேஷன்னா ஒன்றும் இல்லை, ஆக்சுவலாக இப்போ நமக்கு ஒரு நெகேஷன் வேல்யூன்றது ஒரு யூனரி ஆப்ரேட்டர் தான். ஒரே ஒரு சிங்கிள் வேல்யூக்கு மட்டும்தான் நம்ம வந்து நெகேஷன் கொடுக்க முடியும். அதுக்கு என்னென்னா மைனஸ் சிம்பிள், -5 -25 அந்த மாதிரி மைனஸ்க்கு அப்புறம் ஒரு இன்டீஜர் வேல்யூ கொடுக்குறோன்னா அது வந்து நெகேஷன் ஆப்ரேட்டர்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் -5 நான் கொடுத்தேன்னா எனக்கு -5ன்னு எனக்கு பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ட்ரங்கேட்டிங் டிவிஷன். ட்ரங்கேட்டிங் டிவிஷன்றது நார்மல் டிவிஷன் மாதிரி தான், பட் டெசிமல் வேல்யூவாக பிரிண்ட் பண்ணாது. ஜஸ்ட் டெசிமல் டிஜிட்க்கு முன்னாடி இருக்க வேல்யூ மட்டும் தான் எனக்கு பிரிண்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சேம் நம்பர் நான் போடுறேன் 54 / 25 கொடுக்குறேன். இது வந்து டிவைட் பண்ண வேல்யூ 54 / 25 கொடுக்குறேன். எனக்கு 2 மட்டும் தான் டிஸ்பிளே பண்ணுது. எதனாலனா இது வந்து ட்ரங்கேட்டிங் டிவிஷன், இது நார்மல் டிவிஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாடுலஸ். மாடுலஸ்ன்றது என்ன பிரிண்ட் பண்ணுன்னா நம்ம டிவைட் பண்ண ரெண்டு வேல்யூவோடைய ரிமைண்டர் தான் நமக்கு பிரிண்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் 54 / 54 மாடுலஸ்ன்னு கொடுக்குறேன். மாடுலஸ் 25 கொடுக்குறேன். எனக்கு 4, இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் எனக்கு வர ரிமைண்டர் வந்து 4. அந்த வேல்யூ தான் எனக்கு மாடுலஸில் பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு எக்ஸ்போனென்ஷியல் பார்க்கலாம். 8 டபுள் ஸ்டார் 2 அப்படின்னா 8 பவர் 2ன்னு அர்த்தம். ஸோ எனக்கு 64ன்னு அவுட்புட் பிரிண்ட் பண்ணுது. இதெல்லாம் தான் பேசிக் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ். நம்ம பைத்தானில் யூஸ் பண்ணுற பேசிக் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் இதுதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர். ரிலேஷனல் ஆப்ரேட்டர்னா என்னென்னா, இப்போ 2 நம்பர்ஸ் 2 வேல்யூஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நம்ம கொடுத்தோம், அது ரெண்டுத்துக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப்பை நமக்கு சொல்கிறது தான் வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர். ஃபார் எக்ஸாம்பிள், இதில் என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா, ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, லெஸ் தென், கிரேட்டர் தென், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, இது எல்லாத்துக்குமே நம்ம சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஈக்குவல் டுக்கு வந்து டபுள் ஈக்குவல் டு சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். நாட் ஈக்குவல் டுக்கு எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் பக்கத்தில் ஈக்குவல் டு, லெஸ் தெனுக்கு லெஸ் தென் சிம்பிள், கிரேட்டர் தெனுக்கு கிரேட்டர் தென் சிம்பிள் தான். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுக்கு லெஸ் தென் ப்ளஸ் ஈக்குவல் டு சிம்பிள், இதுக்கு கிரேட்டர் தென் ப்ளஸ் ஈக்குவல் டு சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ நான் 2 வேல்யூ கொடுக்குறேன். 5 ஈக்குவல் டு ஈக்குவல் டு 5ன்னு கொடுக்குறேன். கண்டிஷன் எனக்கு ட்ரூ, ரெண்டுமே 5 ஈக்குவலாக இருக்கிறதுனால எனக்கு ட்ரூன்னு வருது. இதுவே 5 ஈக்குவல் டு 8ன்னு கொடுக்குறேன், எனக்கு கண்டிஷன் ஃபால்ஸ்ன்னு டிஸ்பிளே பண்ணுது. இந்த நம்பருக்கும் இந்த நம்பருக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிக்கிறது தான் ரிலேஷனல் ஆப்ரேட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நாட் ஈக்குவல் டு. இப்போது நான் 5 நாட் ஈக்குவல் டு 5 கொடுத்தனா எனக்கு ஃபால்ஸ்ன்னு வரும். ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் தான், ஆனால் நம்ம கொடுத்துருக்க சிம்பிள் என்னென்னா நாட் ஈக்குவல் டு சிம்பிள். ஸோ அதனால் எனக்கு ஃபால்ஸ்ன்னு டிஸ்பிளே பண்ணுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6 கிரேட்டர் தென் 4 அப்படின்னு, 6 லெஸ்ஸர் தென் 4ஆன்னு செக் பண்ணுறோம், எனக்கு ஃபால்ஸ்ன்னு வருது. ஏன்னா 6 வந்து 4ஓட பெருசு. ஸோ 4 லெஸ்ஸர் தென் 6 எனக்கு ட்ரூன்னு டிஸ்பிளே பண்ணுது. சேம் தான் கிரேட்டர் தெனும். 7 கிரேட்டர் தென் 6 நான் கொடுக்குறேன், ட்ரூ. 8 கிரேட்டர் தென் 10ன்னு கொடுக்குறேன், எனக்கு ஃபால்ஸ். நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு கண்டிஷன் ஒர்க் ஆனாலும் எனக்கு ட்ரூன்னு டிஸ்பிளே பண்ணும். இப்போ நான் 5 லெஸ் தென் ஈக்குவல் டு 5ன்னு கொடுக்குறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 5 ஈக்குவல் டு 5 ஃபஸ்ட் கண்டிஷன் எனக்கு வந்து ட்ரூ ஆகலை. 5 லெஸ் தென் 5ஆ அப்படின்னு செக் பண்ணோம்னா அது வந்து இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5 ஈக்குவல் டு 5னா ஓகே, கண்டிஷன் ட்ரூ. ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு கண்டிஷன் இருந்தாலும், ஆறுனாலே ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு கண்டிஷன் ஒர்க் ஆனாலும் இது வந்து ட்ரூன்னு தான் டிஸ்பிளே பண்ணும். ஸோ எனக்கு ட்ரூ. சேம் கிரேட்டர் தென்க்கும் அதே மாதிரி 6 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 7 நான் கொடுக்குறேன், 2 கண்டிஷனுமே ஃபால்ஸ். ஸோ எனக்கு ஃபால்ஸ்ன்னு டிஸ்பிளே பண்ணணும். ஓகேங்களா? இதை மாதிரி 2 வேல்யூக்கு உண்டான ரிலேஷன்ஷிப்பை நமக்கு கண்டுபிடிக்கிறது தான் வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர். அதுக்கு தான் நம்ம பைத்தானில் ரிலேஷனல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, எந்த வேரியபிளாக இருந்தாலும் சரி, ஸ்ட்ரிங்காக இருக்கட்டும், இன்டீஜராக இருக்கட்டும், எந்த வேரியபிளாக இருந்தாலும் சரி, அந்த வேரியபிளுக்கு நம்ம ஒரு வேல்யூ வந்து ஒரு வேரியபிளில் அசைன் பண்ணணும்னா அதில் வந்து கண்டிப்பாக அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் இருந்தால் தான் நம்மளால் ஒரு வேல்யூவை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ண முடியும். பேசிக்காக யூஸ் பண்ணுற அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் என்னென்னா ஈக்குவல் டு சிம்பிள். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் கூடலாம் ஈக்குவல் டு போட்டோம்னா அது எல்லாமே அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் தான். ப்ளஸ் ஈக்குவல் டு, மைனஸ் ஈக்குவல் டு, மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல் டு, டிவிஷன் ஈக்குவல் டு, ட்ரங்கேட்டிங் ஈக்குவல் டு, மாடுலஸ் ஈக்குவல் டு அண்ட் எக்ஸ்பொனென்ஷியல் ஈக்குவல் டு. இதுக்கெல்லாம் என்ன மீனிங்னா, இப்போது A + ஈக்குவல் டு 10 நான் கொடுத்துருக்கேன். A + ஈக்குவல் டு 10னா A = A + 10ன்னு அர்த்தம். இதே A - ஈக்குவல் டு 10னா A = A - அந்த ஏவையே மறுபடி கூட ஆட் பண்ணி அந்த வேல்யூ எடுத்துகிட்டு வர்றது தான் வந்து இந்த அசைன்மெண்ட் சிம்பிள். ஸோ இங்கே மைனஸ் ஈக்குவல் டுனா A ஈக்குவல் டு A - 10ன்னு அர்த்தம். மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல் டுனா A ஈக்குவல் டு A × 10ன்னு அர்த்தம். சேம் அதே மாதிரி தான் எல்லா ஆப்ரேட்டர்ஸுமே. ஸோ இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு A = 10ன்னு Aன்ற ஒரு வேரியபிளில் 10ன்ற ஒரு வேல்யூ நான் அசைன் பண்ணுறேன் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் மூலிமா. நெக்ஸ்ட்டு A ஈக்குவல் டு a plus equal to 10 ன்னு கொடுத்திருக்கேன். இப்போ நான் பிரிண்ட் பண்றேன். பிரிண்ட் a எனக்கு 20 டிஸ்ப்ளே பண்ணுது. எதனாலனா a ஓட வேல்யூ ஆல்ரெடி நான் 10 ன்னு கொடுத்திருக்கேன். ஸோ 10 + 10 = 20. ஸோ எனக்கு வந்து 20 டிஸ்ப்ளே பண்ணுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா a மைனஸ் 10 a minus equal to 10. Print (10 - 10 = 0). Next a equal to 20 a multiplication equal to 2 ன்னு கொடுக்குறேன். print a எனக்கு 14 அவுட்புட் டிஸ்ப்ளே பண்ணுது. நெக்ஸ்ட் டிவிஷன் a equal to 10 a division equal to 5. Print a எனக்கு 2.0ன்றது டெசிமல் வேல்யூல பிரிண்ட் பண்ணுது. அதாவது a வந்து 10 10 / 5 2.0. Next same a equal to 10 a truncate equal to 5. Print a எனக்கு 2 டிஸ்ப்ளே பண்ணுது. நெக்ஸ்ட் மாடுலஸ் a மாடுலஸ் equal to 5. Print a same 2. Next power 2 power a equal to 2 ன்னு கொடுக்குறேன். print a ஓகேவா, எனக்கு 4 பிரிண்ட் பண்ணுது. இதெல்லாம் தான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் எல்லாமே ஈக்குவல் டு இல்லாமல் வராது. ஈக்குவல் டு மெயினாக எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு வேரியபிளில் நம்ம ஒரு வேல்யூவை பர்டிகுலர் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும்னா கண்டிப்பாக நமக்கு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் நமக்கு தேவைப்படும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர். லாஜிக்கல் ஆப்ரேட்டர் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, இது வந்து பூலியன் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். எதனால இது பூலியன் ஆப்ரேட்டர்னு சொல்கிறோன்னா, இப்போ ரெண்டு கண்டிஷனோ இல்லை ரெண்டு எக்ஸ்ப்ரெஷனோ அதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் உள்ள ஐடென்டிஃபிகேஷன் ட்ரூ ஆஃப் ஃபால்ஸான்றதை லாஜிக்கலி கண்டுபிடிக்கிறது தான் வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர். ஓகேவா. ஸோ இதில் என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா, அண்டு ஆர் நாட் எல்லாமே இதில் வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அண்டுன்ற வேர்டு, ஆர்ன்ற வேர்ட், நாட்ன்ற வேர்ட். அண்ட் ஆப்ரேட்டர் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, இப்போ ரெண்டு கண்டிஷன் இருக்குன்னா ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் அண்ட் ஒர்க் ஆகும். ஒரு கண்டிஷன் ட்ரூ ஒரு கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தாலும் அண்ட் ஆப்ரேட்டரில் எல்லாமே ஃபால்ஸ் தான். ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் அண்ட் ஆப்ரேட்டரில் ட்ரூன்னு அர்த்தம். ஆரில் அப்படி கிடையாது. ஆரில் அட்லீஸ்ட் ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் போதும். ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலே அது வந்து ட்ரூவாக கன்சிடர் பண்ணிக்கும். ஃபஸ்ட் கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா செகண்ட் கண்டிஷன் கம்பேர் பண்ணாது. ஃபஸ்ட் கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் கண்டிஷன்லேயே நமக்கு ட்ரூன்னு ரிசல்ட் பிரிண்ட் ஆகிடும். ஃபஸ்ட் கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்து செகண்ட் கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஆர் ஆப்ரேட்டரில் செகண்ட் கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு பிரிண்ட் பண்ணும். இல்லாட்டி செகண்ட் கண்டிஷனே செக் பண்ணாது, டேரெக்டாக நமக்கு பிரிண்ட் பண்ணிவிடும். நெக்ஸ்ட்டு நாட் ஆப்ரேட்டர் வந்து ஒரு சிங்கிள் கண்டிஷனுக்கு தான் யூஸ் பண்ண முடியும். சிங்கிள் கண்டிஷனை கரெக்டான கண்டிஷனாக கொடுத்தோம்னா, நாட்டுன்னு முன்னாடி கொடுத்துட்டோம்னா அதுக்கு நமக்கு ஆப்போசிட்டாக ஆன்சர் வரும். இது நம்ம எக்ஸாம்பிள்ஸில் பார்க்கலாம். இப்போ நான் என்ன கொடுக்குறேன்னா, ரெண்டு கண்டிஷன் கொடுக்குறேன். 5 = 5 and 6 greater than 4ன்னு கொடுக்குறேன். ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூ. ஸோ நான் அண்ட் ஆப்ரேட்டர் நடுவில் யூஸ் பண்ணுறேன். எனக்கு ஆன்சர் ட்ரூன்னு வருது. இப்போ நான் ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ் கொடுக்குறேன். 5 = 5 and 6 <4ன்னு கொடுக்குறேன். ஸோ எனக்கு கண்டிஷன் ஃபால்ஸ். எதனால் ஃபால்ஸ்னால் அண்ட் ஆப்ரேட்டரில் எப்போவுமே ஒரு கண்டிஷன் ரெண்டு கண்டிஷனும் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ட்ரூன்னு டிஸ்பிளே பண்ணும். ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ்னாலும் அது ஃபால்ஸ் தான். நெக்ஸ்ட்டு சேம் கண்டிஷனை நான் ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறேன். 5 = 5 ஆர் 6 <4ன்னு கொடுக்குறேன். ஆக்சுவலாக இதில் ஃபஸ்ட் கண்டிஷன் மட்டும்தான் ட்ரூ, செகண்ட் கண்டிஷன் ஃபால்ஸ். ஆர் ஆப்ரேட்டர் செகண்ட் கண்டிஷனே செக் பண்ணாது. ஃபஸ்ட் கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ட்ரூன்ற அவுட்புட் டிஸ்பிளே பண்ணிவிடும். நெக்ஸ்ட்டு நாட் ஆப்ரேட்டர். நாட் ஆப்ரேட்டர் என்னென்னா ஒரே ஒரு கண்டிஷனில் தான் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு கண்டிஷனில் பார்த்திங்கன்னா நான் இப்போ 5 நாட்டுன்னு கொடுத்துட்டு 5 <4ன்னு கொடுக்குறேன். எனக்கு ஃபால்ஸுன்னு வருது. எதனால் ஃபால்ஸுன்னு வருதுன்னா கரெக்டான இப்போ கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா முன்னாடி நாட் கொடுத்துட்டோம்னா அது வந்து ஃபால்ஸ். கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா நாட் கொடுத்தோம்னா அது வந்து ட்ரூன்னு நமக்கு டிஸ்பிளே பண்ணும், ஆப்போசிட்டாக டிஸ்பிளே பண்ணும். ஓகேவா? இதுதான் வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். இதில் வந்து மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மற்ற எல்லா ஆப்ரேட்டர்ஸுமே மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் காமனாக யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர்ஸ் தான். அது இல்லாமல் பைத்தானில் நம்ம எக்ஸ்ட்ரா என்ன யூஸ் பண்ணுறோன்னா மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் அண்ட் ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர். இந்த ரெண்டு ஆப்ரேட்டர் தான் நம்ம இதில் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணுறோம். ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் என்னென்னா மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டரில் நம்ம வந்து இன் நாட் இன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்னா ஒன்றும் இல்லை, ஒரு பர்டிகுலர் லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸில் நம்ம சர்ச் பண்ணுற வேல்யூ மெம்பராக இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணுறது தான் வந்து மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னுன்னா என்னது, ஒரு எதுக்குள்ளையாவது உள்ளே இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறது தான் இன்னுன்ற ஒரு நேம் நம்ம கொடுப்போம். இப்போ இது வந்து பர்டிகுலர் லிஸ்ட் இருக்குன்னா அந்த லிஸ்ட்டில் வந்து செட் ஆஃப் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அந்த செட் ஆஃப் வேல்யூவில் நம்ம சர்ச் பண்ணுற அந்த பர்டிகுலர் வேல்யூ அந்த லிஸ்ட்குள்ளே இருக்கா அப்படின்றத சர்ச் பண்ணுறது தான் வந்து இன் ஆப்ரேட்டர். மோஸ்ட்லி இந்த மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் எதில் யூஸ் பண்ணுவாங்கன்னா ஃபார் லூப், லூப்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நான் 5ன்னு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். இன் ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறேன். 1, 2, 3, 4, 5. இப்போ இந்த செட் ஆஃப் லிஸ்ட்ல 5ன்ற நம்பர் இருக்கா மெம்பராக இருக்கான்றதை நான் இப்போ செக் பண்ணுறேன். ட்ரூ, ஏன்னா எனக்கு இதில் 5ன்னு இருக்கு. ஸோ இப்போ இதுவே நான் வந்து சேம் 5 கொடுத்துட்டு நாட் இன் ஒன் 2, 3, 4, 5 எனக்கு ஃபால்ஸ்ன்னு டிஸ்பிளே பண்ணும். ஏன்னா நாட் இன்னா அப்படியே ஆப்போசிட், அந்த செட் ஆஃப் வேல்யூஸில் நம்ம சர்ச் பண்ண வேல்யூ இருக்கக்கூடாது, இருந்தால் எனக்கு வந்து ஃபால்ஸ்ன்னு டிஸ்பிளே பண்ணும். இதுதான் 2 டைப்ஸ் ஆஃப் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ். நெக்ஸ்ட் ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்ஸ். இதுவும் வந்து சிம்பிள் தான். ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னென்னா இப்போ ஒரு நம்ம பைத்தானை பொறுத்த வரைக்கும் எவ்ரி ஸ்மால் காம்போனன்ட்ஸ் இஸ் கன்சிடர் அஸ் அன் ஆப்ஜெக்ட். எல்லா சின்ன சின்ன காம்போனண்ட்டும் நம்ம ஆப்ஜெக்டாக தான் அது வந்து கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு வேல்யூ ஒரு வேரியபிளில் ஒரு வேல்யூ அசைன் பண்ணோம்னா அது வந்து என்ன ஆப்ஜெக்ட், இன்டீஜரோ ஃப்ளோட்டோ இல்லை ஒரு கேரக்டரோ எதுவாக வேணால் இருக்கலாம். ஸோ அதை நம்ம வந்து எப்படி செக் பண்ணுவோன்னா இப்போ இந்த ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் எப்படி ஃபைண்ட் பண்ணோன்னா இப்போ ரெண்டு வேல்யூ நம்ம டிக்ளேர் பண்ணிக்கணும்னா அந்த ரெண்டு வேல்யூ என்ன ஆப்ஜெக்ட் அப்படின்றத கன்சிடர் பண்ணிக்கும். சேம் வேல்யூவாக இருந்தாலும் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஃபால்ஸுன்னு தான் டிஸ்பிளே பண்ணும். இதுவே சேம் வேல்யூவாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ட்ரூன்னு டிஸ்பிளே பண்ணும். உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா புரியும். நான் ஒரு எக்ஸாம்பிள் போடுறேன். இப்போ A = 20ன்னு கொடுக்குறேன். B = சேம் 20 கொடுக்குறேன். ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் தான் இஸ் வேல்யூவில் இப்போ A இஸ் B நான் கொடுக்குறேன். ஏவும் பியும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா தான் எனக்கு வந்து ட்ரூன்னு டிஸ்பிளே பண்ணும். ஓகேவா? அதாவது ஏன்ற ஒரு வேரியபிளில் இருக்க வேல்யூவும் பின்ற ஒரு வேரியபிளில் இருக்க வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கணும். அதுதான் வந்து இஸ் ஆப்ரேட்டரில் எனக்கு ட்ரூன்னு டிஸ்பிளே பண்ணும். ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சு, அதனால் எனக்கு ட்ரூன்னு டிஸ்பிளே பண்ணிடுச்சு. இப்போ நான் சேம் வேல்யூவே கொடுக்குறேன், ஏ இஸ் ஈக்குவல் டு 20 கொடுக்குறேன், பட் பி இஸ் ஈக்குவல் டு சேம் 20 கொடுக்குறேன், பட் ஸ்ட்ரிங்கில் கொடுக்குறேன். சிங்கிள் கோட்ஸ் இல்லை டபுள் கோட்ஸில் கொடுக்குற எல்லா வேல்யூஸுமே ஸ்ட்ரிங்காக தான் கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 20 நீங்கள் நான் கொடுத்துருக்கேன், இது வந்து இன்டீஜராக இருக்கும். நெக்ஸ்ட் பி ஈக்குவல் டு 20ன்னு கொடுத்துருக்கேன், இது வந்து ஸ்ட்ரிங்காக இருக்குது. ஸோ இது வந்து வேல்யூ பார்க்க போனால் ரெண்டு வேல்யூமே சேம் தான், பட் ஆப்ஜெக்ட் வைஸ் பார்த்தோம்னா இது வந்து இன்டீஜர், இது வந்து ஸ்ட்ரிங். ஸோ இப்போ எனக்கு என்ன அவுட்புட் வருதுன்னா ஏ இஸ் பின்னு கொடுத்துருக்கேன், எனக்கு ஃபால்ஸ்ன்னு வருது. எதனாலனா ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் டிஃபர். ஓகேங்களா? இதுதான் வந்து ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர். இப்போ மறுபடி ஏ இஸ் நாட் பின்னு கொடுக்குறேன், எனக்கு ட்ரூன்னு வருது. சேம் இதோட ஆப்போசிட் ரியாக்ஷன் தான் வந்து இஸ் நாட் ஆப்ரேட்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா பிட்வைஸ் ஆப்ரேட்டர். பிட்வைஸ் ஆப்ரேட்டர் எப்பவுமே பைனரி டிஜிட்ஸில் தான் நமக்கு வந்து ஒர்க் ஆகும். நார்மல் இதில் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே எல்லாமே அண்டு, ஆறு, நாட்டு, எக்ஸார் எல்லாமே சேம் ப்ரொசீஜர் தான். பட் நார்மல் வேல்யூஸ் இல்லாமல் இது எப்படி கால்குலேட் பண்ணுன்னா எல்லாமே பிட்வைஸ் பைனரி ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த ரெண்டுத்துக்கும் கன்சிடர் பண்ணிக்க. இப்போ இதில் ஜீரோஸ் எல்லாமே ஃபால்ஸ்ன்னு அர்த்தம், ஒன் எல்லாமே ட்ரூன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அண்ட் ஆப்ரேட்டர் சேம், ஆனால் அண்டுக்கு வந்து கீவேர்டு அண்டுன்னு கொடுக்காம அதுக்கான சிம்பிள். இது வந்து பிட்வைஸ் அண்டு, பிட்வைஸ் ஆர், பிட்வைஸ் எக்ஸ்ஆர், பிட்வைஸ் நாட், லெஃப்ட் ஷிஃப்ட், ரைட் ஷிஃப்ட். இது எல்லாத்துக்கும் நம்ம இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் நாட் போடுறேன், நாட் 5. எனக்கு -6ன்னு டிஸ்பிளே ஆகுது. எதனால -6ன்னு வந்துச்சுன்னா இதோடைய பைனரி ஃபார்மேட்டை டூஸ் காம்ப்ளிமெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி எனக்கு -6ன்ற ரிசல்ட் எனக்கு பிரிண்ட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு அண்ட் ஆப்ரேட்டர். பிட்வைஸ் அண்டுனாலே நார்மலாக ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு வந்து ட்ரூ, ஒரு கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தாலும் எனக்கு வந்து ஃபால்ஸ்ன்னு தான் டிஸ்பிளே பண்ணணும். ஸோ நான் இப்போ 5 அண்ட் 6ன்னு கொடுக்குறேன், எனக்கு அவுட்புட் 4ன்னு வருது. எதனால 4ன்னு வருதுன்னா இந்த அண்ட் ஆப்ரேட்டர். ஸோ 5ன்ற ஒரு நம்பருக்கு பைனரி டிஜிட்ஸ் என்னன்னா 101000. இதெல்லாம் தான் வந்து 5ன்ற நம்பருடைய பைனரி டிஜிட். 600 நம்பருடைய பைனரி டிஜிட் இதுதான். எப்படின்னா இப்போ 4 + 1 5, 4 + 2 6. ஓகேவா? இது ரெண்டுத்தையும் நம்ம இப்போ அண்ட் ஆப்ரேட்டரில் சம் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வேல்யூவும் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ட்ரூ, அட்லீஸ்ட் ஒரு வேல்யூ ஃபால்ஸாக இருந்தாலும் அந்த வேல்யூ எனக்கு 0 தான் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 5 and 6, 4க்கு நேராக மட்டும்தான் ரெண்டு வேல்யூவும் 1 இருக்குது, மீதி எல்லாமே 0. ஸோ அதனால் எனக்கு அவுட்புட் என்ன டிஸ்பிளே பண்ணுதுன்னா 4ன்னு டிஸ்பிளே பண்ணுது. நெக்ஸ்ட்டு சேம் நம்ம ஆர் ஆப்ரேட்டர் பார்க்கலாம். இதில் அட்லீஸ்ட் ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலும் எனக்கு வந்து ட்ரூ தான். ஸோ ஆர் 6ன்னு நான் கொடுக்குறேன், எனக்கு 7 பிரிண்ட் ஆகுது. எதனால 7 பிரிண்ட் ஆகுதுன்னா அட்லீஸ்ட் ஒரு வேல்யூவாச்சு 1 இருந்ததுன்னா என்னுடைய ஆன்சர் ட்ரூ. ஃபஸ்ட் வேல்யூ 1, ஸோ 1+, நெக்ஸ்ட் வேல்யூ 1 2, நெக்ஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா அதுவும் 1. ஸோ 4 + 2 + 1, ரிசல்ட் 7. ஸோ எனக்கு 7ன்னு பிரிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஆர்னால் என்னென்னா ஒன்று அட்லீஸ்ட் ரெண்டுமே வந்து ஒன்றாவும் இருக்கக்கூடாது, ரெண்டுமே ஜீரோவாகவும் இருக்கக்கூடாது. ஒரு 1 ஒரு 0 இருக்கணும். இன்னொரு அது வந்து மேலே இருக்க வேல்யூவாக இருக்கலாம், கீழே இருக்க வேல்யூவாக இருக்கலாம், ஆனால் ஒரு 1 இருக்கணும் ஒரு 0 இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு வந்து ட்ரூ, இல்லைன்னா எனக்கு ஃபால்ஸ். ஓகேவா? ஸோ எக்ஸ்ஆர் ஆப்ரேட்டரில் என்னென்னா சேம் 5 எக்ஸ்ஆர் ஆப்ரேட்டர் சிக்ஸ்ன்னு நான் கொடுக்குறேன். எனக்கு ரிசல்ட் த்ரீன்னு பிரிண்ட் ஆகுது. எதனால த்ரீன்னு பிரிண்ட் ஆகுதுன்னா, இப்போ ஃபஸ்ட்டு இதில் 1 0ன்னு இருக்குது, ஸோ எனக்கு 1. இங்கே வந்து 0 + 1 இருக்குது, ஸோ எனக்கு இங்கேயும் 1. 2 + 1 3, மீதி எல்லாமே 0. ஸோ எனக்கு 3 அவுட்புட் பிரிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஷிஃப்ட் லெஃப்ட் ஷிஃப்ட் ரைட். ஷிஃப்ட் லெஃப்ட்னா என்னென்னா, லெஃப்ட் சைடில் இருக்க 2 வேல்யூஸ், இப்போ 5 ஷிஃப்ட் லெஃப்ட்டு நான் கொடுக்குறேன். லெஃப்ட் சைடில் இருக்க 2 வேல்யூஸ் ஒமிட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற வேல்யூஸ்லாம் எனக்கு கேல்குலேட் பண்ணி எனக்கு ரிசல்ட் பிரிண்ட் பண்ணும். இப்போ ஷிஃப்ட் லெஃப்ட்னா இந்த லாஸ்ட் 2 வேல்யூ ஒமிட் பண்ணிவிட்டு இந்த வேல்யூலாம் இந்த இடத்த ஃபில் பண்ணிக்கும். ஸோ எனக்கு வந்து 16 + 4ல் மட்டும்தான், இங்கே 1 இருக்கிறதுனால 2 வேல்யூ தள்ளி போணுச்சுன்னா எனக்கு 16 நேரம் 1 இருக்கும், 4க்கு நேரம் 1 இருக்கும். ஸோ 16 + 4 எனக்கு 20ன்ற அவுட்புட் எனக்கு பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு சேம் அதே மாதிரியே ரைட் சைடில் 2 டிஜிட் தள்ளி போயிடுச்சுன்னா எனக்கு வந்து 1க்கு நேரம் மட்டும்தான் 1 இருக்கும், மீதி எல்லாம் 0வாக இருக்கும். ஸோ எனக்கு அவுட்புட் 1ன்னு தான் டிஸ்பிளே பண்ணணும். நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். லெஃப்ட் ஷிஃப்ட் ரைட் ஷிஃப்ட்டுக்கு நம்ம கிரேட்டர் தென் லெஸ்ஸர் தென் சிம்பிள் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ 5 லெஃப்ட் ஷிஃப்ட் 25 ரைட் ஷிஃப்ட் 1. ஓகேவா? பிட்வைஸ் ஆப்ரேட்டர் எல்லாமே பைனரி ஃபார்மேட்டில் தான் நமக்கு வேல்யூஸ் எல்லாமே அசைன் பண்ணும். ஸோ இதெல்லாம் தான் ஆப்ரேட்டர்ஸ், பைத்தானில் யூஸ் பண்ணுற பேசிக் ஆப்ரேட்டர்ஸ். நம்ம இன்றைக்கி என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தோம்னா, அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்னா என்ன, ரிலேஷனல் ஆப்ரேட்டர்னா என்ன, அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னா என்ன, லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னா என்ன, மெம்பர்ஷிப், ஐடென்டிட்டி அண்ட் பிட்வைஸ் ஆப்ரேட்டர் எல்லாத்தோட எக்ஸாம்பிளும் பார்த்தோம். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ ஸோ மச்.